இருந்து குணமடைஞ்ச நிறைய பேருக்கு இதய துடிப்பு அதிகமாக இருக்குது பேல்பிட்டேஷன் இருக்குது என்ன பண்ணலாம் ஹார்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் நாம் கொரோனாவில் இருந்து குணமடைஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பேல்பிட்டேஷன் பற்றி அது ஏன் வருது என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அது வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன் முதல்ல நம்ம இதய துடிப்பு ஏன் அதிகமாகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும் ரெண்டு காரணங்களால இதய துடிப்பு அதிகமாகலாம் ஒன்னு இதயத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா இதயத்துடிப்பு அதிகமாகும் ரெண்டாவது இதயத்தை தவிர வேறு பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஜுரம் வந்தாலோ இல்லை டீஹைட்ரேஷன் ஆனால் கூட ஹார்ட் ரேட் அதிகமாகும் இப்படி அதிகமாகிற இதய துடிப்பு நமக்கு வெளியிலயே கேட்குற மாதிரி நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் பேல்பிட்டேஷன் இந்த கொரோனாவில் எதனால் பால்பிட்டேஷன் வருது நாம் பார்த்த ரெண்டு காரணத்தினாலையுமே வந்து கொரோனாவில் வந்து ஹார்ட் ரேட்டை அதிகமாகலாம் ஒன்று கொரோனா வைரஸ் நேரடியாக வந்து இதயத்தை அட்டாக் பண்ணலாம் இல்லை நம்மளோட நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து அதை கொரோனா வைரஸை கொள்றதுக்காக சைட்டோகைன்ஸ்னு சொல்லிட்டு சில கெமிக்கல்ஸ் உற்பத்தி பண்ணணும் அந்த கெமிக்கல்ஸ் சில சமயம் நம்மளோட இதயத்தை வந்து அட்டாக் பண்ணலாம் சைட்டோகைன்ஸை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இங்கேயும் வரும் இதை கிளிக் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் பாதிப்பு இருந்தனாலும் ஹார்ட் ரேட் அதிகமாகலாம் ஃபீவர் வரும்போதும் அதிகமாகும் இது மட்டும் இல்லாம கொரோனா நோயாளிகளுக்கு பொதுவாக ஹார்ட் ரேட் அதிகமாக ஆகறதுக்கு முக்கியமான காரணம் டீ கண்டிஷனிங் இது என்ன புதுசா சொல்றீங்க டீ கண்டிஷனிங் அப்படின்னு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தவங்க டெய்லி ஜிம்மு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால வந்து பத்து கிலோ தம்பிள்சை கூட அசால்ட்டா வந்து தூக்க முடியும் ஆனா அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டு ஒரு ரெண்டு மூணு வாரமா வந்து எந்த வேலையும் செய்யலை ஜிம்முக்கு போகலை அப்படின்னா அதுக்கப்புறமா ஜிம்முக்கு போயிட்டு அஞ்சு கிலோ தம்பிள்சை தூக்கினாலே வந்து அவங்களுக்கு கையெல்லாம் வலிக்கும் அதுக்கு பேர் தான் டீ கண்டிஷனிங் அதாவது இந்த கொரோனா பாதிப்பு வரும்போது இருமையால டைரக்டா நம்ம உடம்புல கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும் அது கூட நம்ம வந்து ஹோம் ஐசோலேஷன்ல இருக்கும் பெருசாக எந்த மூமெண்ட்ஸும் இருக்காது எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம் பெரும்பாலும் வந்து படுத்தே தான் இருப்போம் கூடவே பயம் பதட்டம் தூக்கமின்மை அதனால் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு வேறு வரும் இது எல்லாம் சேர்ந்து நம்ம உடம்போட கெப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிடும் இன்க்ளூடிங் இதயத்தோட கெப்பாசிட்டியும் கம்மியாகும் கொரோனாவிலிருந்து குணமடைஞ்சு ஐசோலேஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நாம் ரொட்டீனாக எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிப்போம் நாம் சாதாரண வேலைகள் செஞ்சாலுமே நம்ம இதயம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால நாம் செய்கிற வேலைக்கு அதனால் ஈடு கொடுக்க முடியாமல் போகும் அப்போது இதயத்தோட லோடு கொஞ்சம் அதிகமாகும் அதனால தான் இதய துடிப்பு அதிகமாகுது நமக்கு பால்பிட்டேஷன் ஃபீல் ஆகுது பால்பிட்டேஷன் வந்தால் என்ன பண்ணணும் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது எப்போ கிட்ட போகணும் அப்படின்றது தான் பேல்பிட்டேஷன் கூட தலை சுத்துறதோ மயக்கமோ நெஞ்சுவலியோ விட சிரமமோ இது மாதிரி மற்ற அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும் ஏற்கனவே இதய சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்ஜியோபிளாஸ்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை மெடிசன்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு பால்பிட்டேஷன் வந்துச்சு ரொம்ப நேரம் இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக போய்ட்டு காமிக்கணும் வயசானவங்க அதாவது அறுபது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நேரமாக வந்து பேல்பிட்டேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு காமிக்கணும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காமிச்சிங்க அப்படின்னா ECG, ECHO, தேவப்பட்ட TMT மாதிரி சில டெஸ்ட்டுகள் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் எழுதி கொடுப்பாங்க அதை ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம்னா ஹார்ட்ரேட் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். இது மாதிரி எந்த அறிகுறிகளும் இல்லாம பால்பிட்டேஷன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஒன்று ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அதாவது குளிர்ச்சியான தண்ணியால நம்ம வந்து முகத்தை கழுவும் போது நம்மளோட ஹார்ட் ரேட் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு டெக்னிக் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது என்னன்னா டீப் ப்ரீத்திங் அதாவது பால்பிடேஷன் இருக்கும் போது ஒரு நாலு இல்லை அஞ்சு தடவை நல்ல மூச்சை உள்ள இழுத்து விட்டு டீப் ப்ரீத்திங் பண்ணீங்க அப்படின்னாலும் ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகும் மூணாவது தண்ணி குடிக்கணும் சில பேருக்கு டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால கூட ஹார்ட் ரேட் ஹைட்ரேட் அதிகமாகலாம் அதனால தண்ணி குடிக்கணும் கண்டிப்பா நாலாவது சப்போஸ் நீங்க வந்து நியூஸ் பாக்குறீங்க இல்ல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு பதட்டம் ஆயிட்டு அதனால பால்பிடேஷன் வந்துச்சுன்னா அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகலாம் ஏதாச்சும் காமெடி பார்க்கலாம் இல்லை பாட்டு கேட்கலாம் இல்லை டிவி ஆஃப் பண்ணிட்டு யாருக்குடியாச்சும் பேசி உங்களை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அஞ்சாவதா அமைதியான ஒரு ரூமில் படுத்திங்க அப்படின்னா கூட ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகும் சில சமயம் தூங்கிட்டா கூட நல்லாவே கம்மியாகும் இதெல்லாம் பண்ணிட்டும் உங்களுக்கு பேல்பிட்டேஷன் வந்து கம்மியாகலை அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது சரி இந்த பால்பிட்டேஷன் எப்படி வராமல் தடுக்கலாம் ஒன்று ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் காமிச்சு அவங்க வந்து மெடிசன்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அந்த மருந்துகளை ரெகுலராக எடுத்துக்கோங்க ரெண்டாவது கண்டிஷன் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு மாசமா ஜிம்மு போகாம திடீர்னு ஜிம்முக்கு போகும்போது கம்மியான வெயிட்ல இருந்து தான் வந்து ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நீங்க டெய்லியுமே வந்து மைல்டு எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அது மாதிரி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சொல்லி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பாடியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஹார்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் மூணாவது தண்ணி நிறைய குடிக்கணும் டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் நாலாவது சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க கீரைகள் பழங்கள்லாம் நிறைய சாப்பிடுங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது ஆல்கஹால் தொடக்கூடாது காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணணும் அஞ்சாவது நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் மனசும் உடம்பும் இயல்பு நிலைக்கு சீக்கிரம் வரும் இந்த வீடியோவில் நாம் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவங்களுக்கு வரக்கூடிய பால்பிட்டேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் நன்றி வணக்கம்